ஆண்டவா, எல்லாரும் எப்போவும் மன நிம்மதியோடு எந்த தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும். உலகில் மற்றவன் தொழிலாடி, இதிய நினைப்பவன் ஏமாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாடி. பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு, உப்பறிக்க கோளறி எதற்கு, பொன்னோ பொருளோ பொற்களம் எதற்கு, ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு. டிவி பின்னால் இருக்கிற மக்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ உங்கள் நலன் கருதி நான் ஒரு விஷயம் பண்ண போறேன். கேமரா கோ பிஹைண்ட். பேர் தான் ஒரு டைப்பா ஒண்டர் லஸ்ட்னு இருக்கும், ஆனா இது ஒண்டர் லஸ்ட் இல்ல, ஒண்டர்லேண்ட். கம் ஐ ஷோ யூ ஹாலிடே டெஸ்டினேஷன் ஒண்டர் லஸ்ட். பார்ட்னர், வெல்கம் டு பாரடைஸ். சோ நைஸ். ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, இது என்னோட ரூம். உங்களுக்காக மேல இன்னும் கொஞ்சம் கிளாமரா ஒரு ரூம் வச்சிருக்கேன். எனக்கு இந்த ரூம்னா பிடிச்சிருக்கு. நீங்க மேல போய் படுத்துங்க. எனக்கு ஒரு பெரிய மனசு, வெள்ள மனசு. நான் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒயிட் ரூம் எடுத்துக்கிட்டு உங்களுக்காக மேலே ஒரு கிளாமரஸான டபுள் டெக்கர் ரூம், அதாவது ரெண்டு மாடி ரூம் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க மேலே எங்கேயும் ஓடி பிடிச்சி விளையாடலாம். டபுள் ஸ்டோரியா? ஸ்டோரி தான் எனக்கா. I am very excited. கேள்விப்பட்டேன், நீங்களும் நானும் சேர்ந்து ஆட போறோமா? டான்ஸ் ஜோடி அனிதாவோட நான் சேர்ந்து ஆட போறேன். ஆடணும்னா உடம்புல கொஞ்சம் தெம்பு வேணும். அதுக்காக எனக்காக கொஞ்சம் மீட் ஐட்டம்ஸ், இந்த சிக்கன், ஃபிஷ், இந்த லேம், அட்டுக்குட்டி வெட்டி போட்டது இதெல்லாம் ஆர்டர் பண்ணீங்கன்னா நான் கொஞ்சம் தெம்பா ஆடுவேன். சாரி விஷ்ணு, ஃபார் த பேட் நியூஸ், நம்ம இதெல்லாம் சாப்பிட்டோம் நம்மளால ஆட முடியாது, ரொம்ப ஃபுல் ஆயிரும். அதனால நம்ம இப்ப சாப்பிட போறது இல்ல. கம் ஆன், லெட்ஸ் கோ. டான்சர் கிட்ட எல்லாம் எதுக்கு தான் யா டான்ஸ் பத்தி பேச கூடாது? அட்லீஸ்ட் நான் சங்கரிய தூக்கிட்டு வரலாமா? முடியாது விஷ்ணு. மோகன், நோ. டான்ஸ் கோரியோகிராஃபினா இப்ப பிரபுதேவா காலத்துல மட்டும் இல்ல, அந்த காலத்துல இருந்து பெரிய லெவல்ல கோரியோகிராஃப்லாம் பண்ணிருக்காங்க. அதுவும் குறிப்பா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு இருக்கு, அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டெப் இருக்கு. கோபால் அந்த படம் புதிய பறவை, அதுல எனக்கு பிடிச்ச பாட்டு சரோஜா தேவி ஆடி இருப்பாங்க பாருங்க. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே.